கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 21. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்கள். யோசுவா 1:2. மோசேயை போல யோசுவாவும் மிக எளிமையும் அடக்கமுமானவர். வாய்ப்பு எப்போது கிடைக்கிறதோ அப்பொழுது பதவியை பற்றி கொள்ள ஆசை இல்லாதவனுமாயிருந்தான். தேவன் தாமே தன்னை பலப்படுத்தி ஊக்குவித்து ஒரு தலைவர் ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என எண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இப்படிப்பட்ட தாழ்மையும் அடக்கம் உடையவர்களாயிருந்தால் தேவ பார்வையில் அது எவ்வளவு சந்தோஷமானதாயிருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை இவ்விதமான நெறிமுறையில் பரிசீலித்து சீர்தூக்கி இவ்விதமாய் தங்களை ஆன்மா பரிசோதனை செய்து பேராசை பொறாமை ஆகிய தீய ஆவியின் குணங்களை ஆகிய தீமைகள் தங்களுக்குள் புகாதவாறு காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பேராசையும் அகம்பாவமும் தன்னலமும் தேவனுக்கு விரோதமானது. தாழ்மை, அடக்கம், பணிவு ஆகிய குணங்கள் உடையவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதே. ஆமேன்.